வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் சார்பில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள விவேகானந்தா கூட்டரங்கில் புத்தாக்க மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்பு கண்காட்சி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு 30 பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் காசோலை வழங்கினார். நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம், கூடுதல் தலைமை செயலாளர் உமாசங்கர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் மேடையில் பேசிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, புத்தாக்க தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 25 மாணவர் குழுக்கள் மற்றும் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 30 மாணவர் குழுக்களும் என 55 புதிய கண்டுபிடிப்புகளுக்காக 32,50,000 நிதி உதவி வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்தில் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கும் இன்றைய விஞ்ஞான உலகில் பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகள் உருவாக்கினாலும் கூட உலக நாடுகளுடன் போட்டி போடுவதற்கு புதிய கண்டுபிடிப்புகள் அவசியம். தமிழ்நாட்டில் உள்ள புத்தாக்க சிந்தனை கொண்ட இளைஞர்கள் கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தி வரும் அரசு திமுக அரசு என்று அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க சிந்தனை கொண்ட இளைஞர்கள் மாணவர்கள் ஊக்கம் படுத்திட EDII நிறுவனம் மூலம் பல்வேறு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும், தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 26,410 இளைஞர்கள் ஊரக வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்பம், தாட்கோ மாவட்ட தொழில் மையம் போன்ற அரசு துறைகளுடன் இணைந்து 13,764 பேரும் புத்தாக்க தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 305,669 கல்லூரி மாணவர்களும் 97 அரசு தனியார் கல்லூரியில் உள்ள இன்குபேஷன் சென்டர் 74,969 மாணவர்களும் பள்ளி புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 400,000 பள்ளி மாணவர்களும் என கடந்த 2 ஆண்டுகளில் இதுவரையில் 898,812 மாணவர்களுக்கு தொழில் முனைவோர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். விரைவில் 1,000 இளைஞர்களுக்கு சுழற்சி முறையில் தொழில் முனைவோர் மற்றும் புத்தக பட்டய படிப்பு வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. அதற்காக 320 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் கிண்டியில் EDII பயிற்சி நிலையம் ₹4,41,00,000 மதிப்பில் புனரமைக்கப்பட்டு வருவதாகவும், மேலும் 260 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் EDII தலைமை அலுவலகத்தில் 10,260 சதுர அடியில் ₹1,72,00,000 மதிப்பீட்டில் ஒரு பயிற்சி நிலையம் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் 26,121 படித்த இளைஞர்கள் புதிய தொழில் முனைவோர்களாக உருவாக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.